ஹை ஹை எவ்ரி ஒன். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் டாடா மோட்டர்ஸ் டிவிஆர் அந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் வியூ கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா தடவை டாடா மோட்டர்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து டாடா மோட்டர்ஸ் டிவிஆர். ஸோ டாடா மோட்டர்ஸோட ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்கோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து டிவிஆரோட தான் இருக்கும். இந்த ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் அது தான் தட் அந்த சார்ட்டோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே இது தான். ஸோ இதில் டிவிடெண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் நமக்கு வந்துட்டு. ஸோ ஏன்னா டிவிஆர் ஸ்டாக்ஸ் அப்படின்றதுனால அதை தான் தட் பேட்டர்ன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இருந்தால் கூட இதோட லெவல்ஸ் பார்த்துடலாம் வந்துட்டு. ஸோ நம்ம டாடா மோட்டார் அந்த 60 ரூபா அதை தொடும்போது இது அரவுண்ட் 30 ருபீஸ் 28, இதுதான் லோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ் 50 ரூபா. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ராங்கஸ்ட்டு சப்போர்ட், ரிவர்சல் உடைக்க முடியலை, அண்ட் அகைன் இந்த இடத்துக்கு உடைச்சதுக்கப்புறம் இது வரைக்கும் அந்த லெவலில் திருப்பி லுக் பேக் பண்ணவே இல்லை. இதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 65 ரேஞ்ச். ஏன்னா இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே 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 ஈவன் இட் டபுள் பாட்டம், அதாவது 2 தடவை மேலே போயுமே அது ஹிட் பண்ணி அதுக்கப்புறமும் அந்த இடம் பிரேக் அவுட் பண்ண முடியலை, ஃபைனலாக அதை உடச்சிருச்சு, அண்ட் தென் கிளியர் சப்போர்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ் உங்களுக்கு 65ல் ஃபைனலாக க்ரியேட் பண்ணிட்டு ஏறி இருக்கு. பட் இதுவுமே ரொம்ப தள்ளி, ஓரளவு க்ளோசஸ்ட்டு லெவல் போனோன்னா நமக்கு இது தான். இங்கே ஏற்கனவே இந்த இடத்துல தான் டபுள் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு, 84 ரூபா. ஸோ ஈவன் இது மட்டும் இல்லை, இதோட பேஸ்மெண்ட்டு எல்லாமே இந்த டபுள் ஹை எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த 83 ரூபா 70 காசு, அதாவது 84 வச்சுக்கோங்க. ஸோ இந்த லெவலுமே பார்த்திங்கன்னா இப்போ பெரிய க்ரீன் கேண்டில் வச்சு உடச்சிருச்சு. ஸோ நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படி இருந்தீங்கன்னா, அதாவது ரொம்ப ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இது கட் ஆகாத வரைக்குமே நீங்கள் வந்து இதை வந்து ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ எங்கே போய் ரிவர்ஸில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 117 அப்படிங்கிற ஜோன், இது ஏற்கனவே இங்கே ரைஸ் ஆகி கட் பண்ண முடியாத ஒரு லெவல், அண்ட் தென் ஏற்கனவே பேஸ். சப்போஸ் இந்த 117 மறுபடியும் நம்ம உடைச்சோம் அப்படின்னா திருப்பி நம்ம பார்க்க வேண்டியது 150 வரைக்குமாவது மினிமம் போகும். இன்டர்மீடியட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 138 இந்த இடத்துக்கிட்ட ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. அது தான் தட் இதெல்லாம் ரொம்ப மைனர் சப்போர்ட், 125 அந்த லெவலில். பட் மேஜர் வந்து 150. இதுக்கு மேலே போனால் நம்ம மற்ற லெவல்ஸ் பார்த்துக்கலாம். இங்கே 188 ஒன்று இருக்குது, அண்ட் தென் ஃபைனலாக இந்த 200 ஜோன்கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ இது நீங்கள் கிட்டத்தட்ட டாடா மோட்டரில் பார்த்தீங்கனாலும் நமக்கு இதே இது இருக்கும். சாரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதே ஃபார்மெட் தான் டெய்லியில் பார்த்தீங்கன்னா இதே தான். இந்த லாஸ்ட்டு 5 டேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் ஒன்று தான் இருந்திருக்கு, அண்ட் தென் இங்கே ஓரளவு அந்த ஃபஸ்ட்டு ரெட் கேண்டிலுக்கு பதில் இங்கே ஓரளவு க்ரீன் கேண்டில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்ட் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ 100 ரூபாங்க ஃபைனலாக வந்து நீங்கள் 100க்கு மேலே இருந்தால் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்விங் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் அட்லீஸ்ட் இந்த 94 கட் ஆகக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஸ்விங் ட்ரேடர் கூட, ஏன்னா 100 வந்து டே ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 94 ஸ்விங் ட்ரேடர்ஸ் 94க்கு மேலே இருந்தாலே இருக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 84 இது கீழே வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு வர்றது பெஸ்ட்டு. வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு திருப்பி எங்கேயாவது போய் ரிவர்சல் பேட்டர்ன் போட்டுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரேடிங் அந்தளவுக்கு இல்லை, பட் இருந்தால் கூட லெவல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த இடம் போய் தான் இப்போ திரும்பி இருக்குது. அகைன் பேஸ்மெண்ட் நமக்கு இந்த 100 ரூபாய்க்கிட்ட தான் எடுத்திருக்கு. இன்டர்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் கரெக்டாக இப்போ அங்கே தான் நிற்கிது இந்த 105. ஸோ டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா 105 கன்சிடர் பண்ணிங்க. 105க்கு மேலே இருந்ததுன்னா லாங்கு, இமீடியட்டாக 110 உங்களுக்கு இமீடியட் டார்கெட்டு. சப்போஸ் இந்த 105 கட் பண்ணிச்சுன்னா கீழே நமக்கு 100 அண்ட் தென் 94 தான், வேறு எங்கேயும் சப்போர்ட் இல்லை நமக்கு. ஸோ இதுதான் ஜஸ்ட்டு ஒரு குவிக் வியூ. Thank you.